உங்க மாமனாருக்கு ரெண்டு தாரமா, இந்த ரெண்டு பையனும் ரெண்டாம் தாரத்துக்கு பிறந்த பசங்களா. இந்த ரெண்டு பையன் மேலயும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசையா. அதனால நீ முதல் நாள் இருந்த இந்த பையன் எங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கணும். இல்லனா அவனுங்க உன்னையே ஆட்டி படிச்சிடுவானுங்க. எதுவோ அனுபவப்பட்டோம் நான் சொல்றேன், அப்புறம் இஷ்டமா நான் வரேன். ஏன் நின்னுட்ட? ஓஹோ, தம்பிய தூங்கிட்டாருங்களா? தூங்கிட்டோம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தரையில படுத்துக்கிறேன். அண்ணா ஊருக்கு போகும்போது அழக்கூடாது. நான் என்ன சீமைக்க போறேன்? பட்டத்துக்கு தானே, ரெண்டே மாசம் பரிசு எழுதி ஒடியாந்துருவேன். உங்க அண்ணன் பெரிய வக்கீலா வேணா? ராமு, உங்க அண்ணன் வக்கீலானதுக்கு அப்புறம் உன்னை நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு உன் காலை குணப்படுத்திடுவேன். நீ மத்தவங்க மாதிரி ஓடலாம் ஆடலாம். ஒன்னு இன்ஜினியரிங் படிக்க வைக்க போறேன், உங்க அண்ணன டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அதுக்குள்ள உங்க பெரிய அண்ணனுக்கு வயசாயிடும். நீங்க ரெண்டு பேரும் நிறைய சம்பாரிச்சு உங்க அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்தலாம். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனோம். ஓகே, குட் பாய், குட் பாய். ராதா, என் தம்பிங்க ரெண்டு பேரும் மாதிரி எனக்கு உயிர். அவங்க கண்கலங்க நான் என்னால தாங்கவே முடியாது. அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இனிமேனி அவங்களுக்கு கண்ணி மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. மறந்துடாதே, வரட்டுமா? சரிங்க. ராஜா வர்றேன், பாபு வர்றேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க, நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்டா. அண்ணி, நாங்க ஸ்கூலுக்கு போனோம். போய் தொலைங்களா, எனக்கு ரொம்ப பசிக்குது, டிஃபன் சாப்பிடணும். இன்னைக்கு டிஃபன் ஒண்ணும் பண்ணல. அப்ப மத்தியான சாப்பாடு சமைக்கிற இல்ல,
கண்ணு தெரியலையா? எனக்கு என்ன நாலு கையா இருக்க பறக்கிறதுக்கு? கோச்சுக்காதீங்க அண்ணி, நாங்க போறோம். மத்தியான சாப்பாட்டையாவது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க. ம், பாக்கலாம், போங்க. அண்ணே, அண்ணியே இன்னும் சாப்பாடு கொண்டு வரல, எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த ரமு, இந்த வேர்க்கடலை சாப்பிடு, பசிக்காது. பாவம், அன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதான் வரல. நம்ம சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் என்ன? போயிருக்காங்களா? இல்ல. இல்லையா? வேற எங்க போயிருக்காங்க? வந்து வந்து என்ன வந்து எங்க போயிருக்காங்க? அது வந்து உங்க தம்பிங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்களா? கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போற வயசு அவங்களுக்கு? சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். வீட்டை விட்டு போறாங்கல்ல, நீ ஏன் அவங்களை தடுத்து நிறுத்தற? அவங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆயாரு ராதா. டேய், பசங்களை காணும், வாங்க போய் தேடுவோம்.
இப்ப வளர்ந்துட்டேன் மேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை பசங்களை என் கூட அனுப்பு. என்னது, என் குழந்தைகளை உங்கிட்ட ஒப்படைக்கிறதா? என்னையா வந்த இடத்துல உறவு கொண்டாடுற உன்னை? பாய் ஏன்பா, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க, நாங்க அனாதைங்க. என்ன வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. இனிமே எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர். வாங்க வாங்க வாங்க. ஃபரிதா, அன்வார், வா 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 வா. யார் வந்திருக்காங்க பாரு நம்ம வீட்டுக்கு? ராஜா, இது ஃபரிதா உன் தங்கச்சி, இது அன்வர் உன் தம்பி. ஃபரிதா, இனிமே இந்த ரெண்டு அண்ணன்மார்களும் நம்ம வீட்டுல தங்க போறாங்கம்மா. ஐயா, இனிமே எனக்கு மூணு அண்ணங்க. அப்பா, ஒரு வாட்டி என்ன பார்க்க வரப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வித்இன் 45 மினிட்ஸ் ஒரு புது பிளேன் வாங்கிட்டு இங்கேயே வந்துட்டாரு. என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். டே, மனுஷனுக்கு டைம் தாண்டா முக்கியம்னாரு. அந்த மாதிரி பிஸியா இருக்கிறவரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து டைத்தை வேஸ்ட் பண்ணுவாரா? அனிதா, நம்ம காலேஜ் ஆபீஸ்ல ராமோட அட்ரஸ் வாங்கி அவங்க அண்ணனுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிரு. சரி. டே குண்டு, நீ என்னடா யோசிச்சிட்டு இருக்க? இல்ல, உங்க அண்ணன் புதுசா ஒரு பிளேன் வாங்கினாருன்னு சொன்னீங்க, அத உங்க வீட்ல எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாருன்னு யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், எங்க வீட்டு பின்னாடி சரவண் குவார்டர்ஸ் இருக்கு, அங்க கொஞ்சம் இடம் இருக்கு, அதுலதான் நிறுத்தி வச்சிருப்பாரு. ஆச்சரியமா இருக்குடா. ஆமா, இப்ப உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நான் இங்கதான் இருக்கேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்ப்பா. அப்படியா? மனுஷ தலைவரே, எங்க சவாரி? அண்ணான இருப்பா. ஏப்பா டிரைவர், வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ,
கண்ணை துடைச்சிட்டு பாருயா. இத போய் கட்ட வேண்டியது சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்னாத்தான் கூப்பிடுவ போது இருக்க. பின்ன என்னையா 15 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகல? இந்த லட்சுமி மானத்தை வாங்குற சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா புயல ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா? அப்படி இப்படி என்ன கஞ்சா அப்படின்னு கடத்தல் தங்கம் இதே இல்ல. என்ன வம்பு பண்ற? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? சார் என் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? என் வண்டி பேசும். மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்க கேட இறங்க. இருட்டு பசங்களா, நம்ம லட்சுமி லட்சுமி தான். போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை, நமக்கு தான் கொஞ்சம் கம்மி. வாயே வாயே கேலா கேலா பனானா பனானா. அதான் பார்த்தேன். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ரெண்டு பேருக்கு தான் தைரியம் உண்டு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு யாருன்னு கேளுனா? யாருப்பா? என் பொண்டாட்டிப்பா. அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூடுவான். நீ எப்படி அடிச்சு போயிருக்க? மூஞ்சி எல்லாம் தொங்கி போய் கிடக்கு. மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது? வாழ்க்கையே தொங்கி போய்க்குது. நைனா வதா வதன்னு ஒரு டஜன் புள்ளிங்க, பத்தா குறைக்கு தங்கச்சி வேற. இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டிய தள்ளின நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது. ஏயா, கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே ரெண்டுக்கு மேல வேண்டாம், அது உனக்கு புரியல? ஆமா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது? என்ன கஷ்டம்? பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா தூக்கத்துல பரலும் போது மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிட்டு அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஓட்டிக்குது கூட. சிரினா சிரி, நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமைய பார்த்து ஊரே சிரிக்குது. கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை எங்க தெரிய போகுதுன்னு நீ கேட்டுக்க, நான் அவனை அமைக்கிறேன். நீ கைட்டு கேட்டுக்கிற. எப்படி நடு ரோடு நடந்து போகுது பாரு. இவன் அப்பம் கட்டின ரோடு மாதிரி. இத பாரு அம்மா அனுராதா சில்க்கு தாயே. கொஞ்சம் திரும்பி வந்து பாரு, எவ்வளவு பின்னாலே வருது. இத பாரு, இப்ப இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன். இந்த ரோடு என்ன கவர்மெண்ட் தான் கட்டி வச்சிருக்கா? வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்தியக்காரியா இல்ல பூ? தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி பேசிட்டேன். மெதுவா 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 வீணா வாசிக்கிற மாதிரி. சௌகரியமா உட்காருங்க. என்ஜிமென் ரோட் ஸ்டார்ட் ஆயிடு. சோரி கதை ஸ்டார்ட் ஆயிடு. என்ன சொல்ற? சீச்சி இருக்காது. இத பாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி. என் கண்ணில
என் ராணி இல்ல. ஸ்டார்ட் ஆடுமா, ஸ்டார்ட் ஆடுமா, விழுந்தவன் தயிர தொட்டு கும்பிடுற, ஸ்டார்ட் ஆயிடுமா, ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருக்கு, இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன். விளையாடுற என்னமா, உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பி காலேஜ்ல படிக்கிறான், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற. ஆமா, இப்ப எத்தனாவது மாசம்? 9வது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? வம்பு தானே லக்ஷ்மி, நீ மரியாதையா ஸ்டார்ட் ஆகிடுமா. ஸ்டார்ட் லக்ஷ்மி. ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன், நீயும் வண்டியும். பரவாயில்ல, குழந்தை பிறந்த சொல்லி அனுப்புங்க, முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன். ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு. வேணுங்க, உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல, எனக்கு வேணும். பாத்தியா லட்சுமி, உனக்கு கிடைக்கிற பட்டம் இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா? வர்ற வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ளக்கடத்தக்காரன் வந்தாங்க, நீ ஸ்டார்ட் ஆகல, நான் என்ன ஒத்துக்கிறேன்? ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு, 9 மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவன் வந்து உட்காந்துருக்கா, நீ ஸ்டார்ட் ஆகுதுனா எப்படியா? இரு இரு, இன்னைக்கு உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்து, அப்பதான் புத்தி வரும். பரிதா, 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 பாத்தியா என்னன்னு ராமுகிட்ட தபால் வந்திருக்கு. அவன் காலையில பெரிய ஆண்டு விழாவா, நம்ம கடையா வரணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விடேஷன் அச்சடிச்சு அனுப்பிச்சிருக்கான். என்ன ஸ்டேஷன்? இன்விடேஷன். அது இன்விடேஷன் இல்ல, இன்விடேஷன். ஏதோ ஸ்டேஷன் இருந்தா போணுமா இல்லையா? பின்ன கட்டாயம் போகணும், அது எவ்வளவு பெரிய காலேஜ். ஆனா அங்க எல்லாம் போகும்போது இந்த அட்ரஸோட போனா வெளியில தரத்திடுவாங்க, நல்லா டிப் டாப்பா போகணும். கரெக்ட். அப்புறம் ஏதாவது ஒரு பியூன் நெஞ்சிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய ஆளுங்க எல்லாம் அங்க படிக்கிறாங்க. அங்க போனா சும்மா டக்கரா போகணும். அண்ணே ஒண்ணு பண்ணுனே, நல்லா அழகா சிலுக்குல ஜிப்பாவும் வேஷ்டியை வாங்கி போட்டுட்டு போனே. கரெக்டுமா பரிதா, ரொம்ப கரெக்டுமா. அப்படி ஒரு துண்டு போட்டுடு, கையில ஒரு கூஜா கொடுத்துடு, அங்க போய் கச்சேரியா பாயிட்டு வந்துற, மூஞ்சிய பாரு. சரி போனே. அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா? சும்மா இங்கிலீஷ் துற எலிஜிபெத் மாதிரி. 10.5 12.5. ஓ வாட் எ லாங் ஹேண்ட். என்ன சொல்றேன்? ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன், புடிச்சுக்கோ. யோ டேப் ஐயா, டேப். இப்போ குதிக்க போறேன். 1 2 3 37. பெரியவர, நான் உன்ன சொன்ன தப்பா இருக்க மாட்டீங்க. என்ன? நீங்க சின்ன குழந்தைங்க துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க. ஏ மேன், ஐ ஸ்டிச்சிங் ஒன்லி கிரேட் மேன். யூ நோ அமிதாப் பச்சன், கிரேட் ஸ்டார். ஹி இஸ் மை கஸ்டமர். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணப்பி நான் திட்டுறியா? குள்ள போயில அடிச்சேனா காணாம போயிடுவேன். நோ நோ, நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு, பெரிய மனுஷன் ஆயிடுவேன். டெய்லர், எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கோட்டு வச்சிருங்க. இத பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் ராமோடியா அண்ணன் பிரதர். நான் கொஞ்சம் பார்க்கணும் சார். அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு, டிராமா ஆரம்பிக்க போகுது. நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது, டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களேன். பாப்போமே. இன்விடேஷன். ஆமா லலிதா, இவர் ராமோட அண்ணன் பிரதர். உள்ள சீட்ல உட்கார வச்சிட்டேன். ஓகே வாங்க சார். உங்களுக்கு பிடிச்சத அப்புறம் செய்யுங்க. பரவாயில்ல, மன்னிச்சுக்கங்க. அந்த சீட் காலியா இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க. அங்க
இங்க உட்கார கூடாது? இல்ல இல்ல, இங்கதான் உட்காரணும். What time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, yes. Thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ் இல்ல தெரியாது. No English, only Tamil. பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சாமு சான் பேசிக்கிட்டு. Ladies and gentlemen, இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்து விட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். ஜூலியாக மிஸ் மஞ்சு, புரூட்டஸ் ஆக பத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. தம்பி, தம்பி, வாருங்கள் என் அன்புள்ள புரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதயராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றேனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே, நீர் செல்லலாம். யூ ஆர் கோயிங், நோ ஸ்டேயிங். ஆணை. நான் சொல்வேன், லவ் இஸ் பிளைண்ட். ஐ எம் எ லவ்வர், சோ ஐ எம் பிளைண்ட். I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது, பார்க்கத்தான் போகிறது. அரசே, என்ன தளபதியாரே? ஓடிச் செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்துவிட்டான். நீர் எதற்கும் வாசலில் போய் நில்லும். ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன். நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. Tomorrow Julie will be mine. Julie will be mine. Love is blind. So I am also blind. வா 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 வா. காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்துவிட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம். உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் உன்னை நீ பிரிக்கவே முடியாது. ஐயோ, என்னாச்சு உனக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். பின்னிட்டேமா, என்னம்மா நடக்கறாயா? எப்படி பிரதர்? ஷிட், எஸ் எஸ், தேங்க் யூ. ஜூலி, நான் செல்வத்தை தோற்கடித்து செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து
சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன். நாட்டுவேன், நாட்டுவேன், நாட்டுவேன். சாப்பிட்டோம் நான் பணம் கொடுத்தா சொல்லாது, ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறது பணமும் கொடுக்கறான்னு நினைச்சுக்குவான். இது அடி சொன்ன உடனே ஞாபகம் வரும், சின்ன வயசுல ஒரு நடமாறு விஷயம் போட்டுருந்தேன் ஞாபகம் இருக்கா? ஒரு ஆள ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வெளியே தூக்கி போட்டுறேன். என்ன பண்றது கேட்ட நேரம் என்ன இப்படி அடிச்சு போயிட்டேன். இதுதான் எப்படி இந்த காலேஜ் சாப்பாடு நம்பவே நம்பாத. இந்த பணம் வச்சுக்கோ, ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட, நல்லா இருக்கணும். இது என்ன துணி இது? இதை வச்சுக்கோ, நல்ல சூட்டு பேண்ட் எல்லாம் தைச்சு நம்ம ஹீரோ மாதிரி இருக்கணும். அவட்டா அந்த பையனை பார்த்து சொல்லு, தப்பாஞ்சு கூடாதுன்னு சொல்லு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. பஸ் நேரமாச்சு. நீ உனக்கு தப்பா நினைக்கலையா? இல்லண்ணே, உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன்? சரி, என் தம்பி என்னை பத்தி எப்படி தப்பா நினைப்பான்? ஒண்ணுல உன் சிநேகிதனாச்சே அடிச்சிட்டேனே, அதனால சொன்னேன். நேரமாச்சு, நான் வர்றேன். குளிப்பா, பணம் தேவைப்பட்டதுன்னா காட்டுறது போடு, அனுப்ப இதை பணம் வச்சுக்கோ. ஓட்டா போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயாச்சா? குழப்பறாள. கிப்பி, வண்டி எங்காவது ஓரமா கொண்டு போ, என் அண்ணன் பாக்குறதுக்கு நான் கீழே கூச்சிடறேன். கம் ஆன் குயிக், சீக்கிரம்.
பேடு சார், உங்க ஜீப்பை கவுத்துட்டு கார்ல ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட, லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்திருக்க. பைய திறந்து பாருங்க, விஷயம் நிறைய இருக்கும் சார். அபின் அபின் கான்ஸ்டபிள், இவனை உடனே உள்ள தள்ளு. ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் நல்லவனா வாழ விரும்புறேன். நீ நல்லவனா வாழ விரும்புறியா? நீ எதுக்கு இந்த நல்லவன் வேஷம் போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு 10 லட்சம் ரூபா வேணும், அதுக்கு தானே? நான் உனக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். போயிடு இங்க இருந்து, இனிமே இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காத. சரி போறேன். என் அவமானப்படுத்திட்டீங்கல்ல, ஓகே பாத்துக்கிறேன். என்னடா செஞ்சிருவேன், என்ன செஞ்சிருவேன்னு கேக்குறேனா? அதிகமா போனா கொலை பண்ணுவ, அதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன டர்ட்டி ராஸ்கல், நீ கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பேசுறேன். மத்தவங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். போடா முதலாளி, சத்தம் போட்டு பேசாதீங்க, கண் முன்னாடி நிக்காத, போடா. கெட் அவுட். உண்மையை சொல்லு, எத்தனை நாளா கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்? அண்ணே சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்ப ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க. அப்படி அவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துலயே அடிச்சு கொண்டுடுங்க. சரி, இன்னைக்கு என் கண்ணையை ஏமாத்திருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் இந்த அப்பட்டிருக்க கடன் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. இந்த மனுஷன் எனக்கு அப்பாவே இருக்கிறதுனால நீயும் பரிதாபம் என் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி. என் தம்பிக்கு எந்த தப்பு செஞ்சாலும் நான் கண்ண முடிச்சு இருக்க மாட்டேன். அப்படி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சா கழுத்து நினைச்சு கொண்டு ஜெயிலு போக தயங்க மாட்டேன். அது அன்வாரா இருந்தாலும் சரி, ராமுவா இருந்தாலும் சரி, நியாயத்துக்காக எதை வேணும்னாலும் நெருப்புல தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா
மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? மூணு நாலு வருஷம் ஆகும், குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது ஆகும். ஒரு வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு. பத்து நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன், வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன், சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவல்லா இருக்கு. எப்படி டெலிவரி ஆயிருந்திருக்கும்? அப்படி அப்படி அப்படினா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், அதே பொண்ணு இன்னைக்கு காலையில பார்த்தேன், மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பாத்திருப்ப. அல்லாமல் சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணால பாத்தேங்கிறேன். ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. பத்தே நாளைக்குள்ள ரெண்டு தடவை வயிறு வீங்கி ரெண்டு பிள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம். இதையும் கதவை சாத்தி கேட்டான். ரொம்ப போச்சு, நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல. அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயத்தில் தான் அடிச்சதில்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயத்தில் தான் அடிச்சதில்ல. உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல. படிக்காத முட்டாளுன்னு பல பேரு சொன்னானுங்க, அதனால குத்தம் என்ன அண்ணாச்சு. படிச்சாலும் வேலை வெட்டி கிடைக்காத தேசத்தில அறிவாளி ஆனா மட்டும் என்னாச்சு. தப்பு தண்டா பண்ணாம தண்டச்சோறு தின்னாம என்ன போல போராடு. இன்னொரு பின்னோடு நல்லாத்தான் கையும் காலம் வச்சானே, என்னாட்டான் மச்சானே. அப்பவும் சொல்லுவை இப்பவும் சொல்லுவை, எப்பவும் நானும் உத்தம புத்திர. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல, வயத்துல தான் அடிச்சதில்ல. உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள. ராஜாவுக்கு ராஜா நான்டாட, எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல. தம்பின்னு ஆசா வச்சா நாயாட்டம் வந்து நிப்ப பின்னாடி. எவனாச்சும் வப்பிழுத்தா எம் மேல கைய வச்சா எவனாட்டம் நின்னுடுவேன் முன்னாடி. வில்லனுக்கு வில்லன் தான், வீரனுக்கு வீரன் தண்டே. சண்டையில் வந்தாக்க கோழ கட்டு சூரன் தான். கேளுங்க கண்ணி சிந்த
பார்த்தாடு நம்ம நெஞ்சல் தாங்காது கண்ணுல ஈரமும் நெஞ்சில பாரமும் உள்ளவையாருக்கு நல்லது பண்ணது ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல சொல்லிக்கிறேன் நம்ம துலுகானங்கறானே அவனால வந்தது இது. ஆமா நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? லாட்டரி கிட்டி விழுந்ததா? லாட்டரி இல்ல நைனா, பொதையிலே கச்சிக்குது. பொதையில? ஆமாம்பா, ரெண்டா நம்பர் பிசினஸ் பண்றேன். புரியலையே. அதான்பா, ஒரு நோட்டு கொடுத்தா ரெண்டு நோட்டு கொடுப்பானுங்களே, அந்த பிசினஸ் பண்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நாளைக்கே டாக்ஸ் எடுத்து 20,000 ரூபாய் கொடு, நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கபால் ஆயித்துறேன். போப்பா, வாழப்பழ வியாபாரம் எப்ப விட்ட? அது ஏன்பா கேக்குற? பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம். அது என்ன கணக்குன்னா, போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கச்சுது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கின. பங்களாவா? அப்புறம் ஒரு பெஞ்ச் கார் கூட வாங்கினேன். ஆமா, இப்ப எங்க இந்த பெஞ்ச் கார்? என் பொண்டாட்டி கொத்தால் சாவடிக்கு போயிது, காய்கறி வாங்க போயிது. கட் பண்ணு, லெப்ட் லெப்ட். இதான் நம்ம பங்களா. என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல, நான் எதுக்கு உள்ள போய் பாத்துட்டு வரேன்னா. நிறுத்து. பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா, உள்ள வாப்பா, பீர் சாப்பிட்டு போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன்ன திருத்தவே முடியாதுப்பா. இந்தா கொஞ்சம் ஜாகிரதையா இரு, போலீஸ் கிளீஸ்ல மாட்டிக்க போற. இத எது கட்டுனுக்குறேன்? ஷோக்கு கட்டுனுக்குறேன் நினைச்சுக்கினியா? டப்புல் மாட்டிங்கன்னா டப்புல் இஸ்துக்குவேன். ஏ கபாலி. கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க, 10 ரூபாய் மீட்டரா இருக்கு, மிச்சத்தை வாங்காம போறிய. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. பாலி வந்துக்கிறேன், கதவு தரடி என் கண்ணு. அப்பா அல்லா, அரைஞ்சு பண்ண கழட்டி போடுவேன். ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்போ நிக்குது. டெம்போ நிக்கிற அந்த வீட்டு முன்னால ஒண்ணு இல்லப்பா, அந்த வேலுச்சாமி பைய அந்த வீட்டை காரி பண்ணி 2 மாசம் ஆகுது இல்ல, ஏன் ஆளே வரல? அந்த வீட்டுல ஒரு பேய் உலாத்துதுன்னு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பயந்து யாருமே வரல. ஆனா ஒரு பொண்ணு மாத்திரம், பொண்ணுன்னா பேய் இறங்குமேனு தெரிஞ்சு தைரியமா தனியா குடுத்துட வந்திருக்குது. பொண்ணா? பொண்ணேதான். தனியாவா? டேய், புடவை கட்டி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அடே ராமு, அர்த்தம் அப்படியா? என்ன பண்ணுறது? பணக்காரன ஆகணும்னு ஆசை இருக்கிறப்போ பயப்படலாமா? இந்த பார்,
இங்க ஆற ஆட்டத்துக்கு நீ லட்ச கணக்கில் சம்பாதிக்கலாம். கம் ஆன், தைரியமா உள்ளவா. ஹலோ, குட் ஈவினிங் எவரிபடி. மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராம். ஹலோ. கம் ஆன், தைரியமா விளையாடு. பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க சொன்ன மாதிரி ராமாவை கூட்டிட்டு வந்துட்டேன். That's good. எங்க இருக்கான்? அதோ அந்த டேபிள்ல ரெட் பனியன் போட்டு உட்கார்ந்திருக்காரு அவர்தான். என்னையா, இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா? இல்லம்மா, கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம். பின்னிடுவா. கண்டு பிடிச்சியா? எடுறா கை, எடுக்க மாட்டல. இப்ப சுத்தி விடுற பாரு, இப்ப பிடிச்ச பாரு, இப்ப அடிச்சே பாரு, இப்ப பின்னுவே பாரு. இப்ப ரெண்டு பேரா? நல்லா இருக்கும். இதான் வரா, அடிக்க பாரு. சொல்லாது சொல்லாதே. இப்ப மேல எகிரு, சம்பள சால்ட் அடிச்சு உண்மையில நிக்க போய் பாரு. நின்னுட்டுனா இப்ப பாரு, சும்மா ஏர்ல சுத்தி சுத்தி அடிக்கிறேன். தலையை புடிச்சிட்டுனா இப்ப பின்னால உதைக்க போய் பாரு. அங்கெல்லாம் தூளு சொல்லிக்கிட்டே உதைக்கிறான். வந்து இருக்கானுங்க, வெக்கம் இல்ல. போச்சே போச்சே சொல்லிக்கிட்டே உதைக்கிறானே பாவி, நல்லா இருப்பியா? அர்த்தம் யாரு? எவனும் இல்லையா? அப்பவே சொன்னே கேட்டீங்களா?
சும்மா தர்மத்தை கடி வாங்கினீங்க, நம்மளையும் டேடாக்கிக்கிட்டு. அட பாவி, அடுப்பெல்லாம் உடைச்சிட்டு அவன் என்ன பண்ற பாரு. அடுப்பு அடுப்பு இடுப்பே உடைச்சுடுறேன். கண்டிப்பா வந்துடு, நான் யாருக்கும் ஓசியில உதவி பண்றதில்ல. திடுக்கிடும் செய்தி, நகரத்தில் ஒரே பரபரப்பு. ஒரு பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டி. பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டிய? ஆட்டுக்குட்டி எப்படி? ஆடு எப்படி? குறும்பு செய்த அந்த ஆட்டை வலை வீசி தேடுகிறார்கள். ஏம்பா, டாக்ஸி வருமா? வரும் சார், ஆனா நாலு பேர் தான் போக முடியும். நாங்க அஞ்சு பேர் போகணுமே. அப்போ வேற டாக்ஸி பாருங்க. ஐயா, நாங்க இந்த டாக்ஸில தானே போகணும். போயிடுவோம் போயிடுவோம். நீ என்ன மனுஷனா மிருகமா? நீ சொன்னத என் பொழப்புக்காக தான் நான் கள்ளச்சாராயம் விக்கிறேன்னு தவிர என் உடம்ப விக்கிறதுக்காக இல்ல. இங்க வா, உன்னை கொண்டுடுவேன், கிட்ட வராத. கொஞ்சம்
என்ன பாக்குற? என்ன அடிக்கிறதுக்கு அடியாட்களை அனுப்புற? இனிமே என்ன அடிக்கணும்னா இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்பாத, நல்லா ஸ்ட்ராங்கான பசங்களை அனுப்பு. என் காலையும் பிடிக்கிற என்றே என்ன மன்னிச்சிரியா, நீ மட்டும் இப்ப வரலனா என் மானமே போயிருந்திருக்கும். மானம் அப்படி ஒண்ணு இருக்க அவனுக்கு? ஆண்டுமா கை கால் கொடுக்கல, உடம்புல தெம்பில்ல, ஒருவேளை கஞ்சி சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும். கௌரவமா வாழணும்னா நாலு வீட்டு பத்து பாத்திரத்தை வீட்டை பெருக்கு, கூலி வேலை செய். அப்படி செய்ய முடியலன்னா பட்டி கடந்து சாகு. கள்ளச்சாராய காய்ச்சி வித்து காசு பொறுக்கிற பொறுக்கி மானத்தை பத்தி பேசுற. ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இதை வந்துடுறேன். மழை வருது சார், சீக்கிரம் வந்து வந்துடுறப்பா. நீ எப்படி இங்க? இதையா தானே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம்? டிரைவர், டிரைவர், என்னப்பா உன்னை வெயிட்டிங்ல விட்டு போறதே தப்பா போச்சே. ஆமா, வருவியா வரமாட்டியா? வேற டாக்ஸி பிடிச்சு போப்பா. அப்ப பணம் வச்சுக்க நீ. சரியான அழைப்பேன். சொந்த கிளியே நீ வந்து நில்லு, சோடி கிளியங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்து நில்லு, சோடி கிளியங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்து நில்லு. கண்ணி கிளிதான் காத்து கிடக்கு கண்ணுறங்காமே, பட்டு கிளியத கட்டி கொள்ளு, தொட்டு கலந்தொரு மெட்டு சொல்லு, சோடி கிளியங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்து நில்லு. அடியத்தவக சோடி கிளிங்கே பக்கத்திலே, சொந்த கிளியிப்போ வெக்கத்திலே, சோடி கிளிங்கே பக்கத்திலே, சொந்த கிளியிப்போ வெக்கத்திலே, கூடி கூலவே பாடி தடுவே கொஞ்சிடுவீரோ, பட்டு கிளி எந்த கட்டி கொண்டு தொட்டு கலந்தோரு மெட்டு சொல்லு, பட்டு கிளி எந்த கட்டி கொண்டு தொட்டு கலந்தோரு மெட்டு சொல்லு. ஒரு கர்ப்பிணிய காதலிச்ச தண்ணி பொண்ண கை பூடிச்ச, அவ கண்ண சச்சா நான் விழுந்தே, கையணச்சா நான் எழுந்தேன். போனது போகட்டும் போனபடி, சொல்றது கேளடி நல்லபடி,
பொய்யாக போனது மெய்யாக்கி காட்டி கோடி போலவே பாடி தழுவே கொஞ்சிடும் நேரம் பாக்கணும். Have you an appointment? I am sorry, but still, now the buddy friend. Okay. Hello, sir. An old friend has come to meet you. Can I send him in? Okay. You may go. May I come in? Come in. நீ சக்கரவர்த்தி இல்ல? பரவாயில்லையே, பெத்த அப்பா அம்மாவே சுலபமா மறந்துற அந்த காலத்துல 20 வருஷம் கழிச்சு என்ன கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டே. I am so happy. Bloody fool. நீ மட்டும் காலேஜில என் கூட சண்டை போட்டு என்ன அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் உடம்பு சௌரியம் இல்லாம படுத்திருக்க மாட்டேன், என் தம்பிகளை கவனிக்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன், இப்போ என் தம்பிகளை பிரிஞ்சு இந்த நிலைமையில இருந்திருக்கவும் மாட்டேன். ராஜசேகர், உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லு. செய்யறேன். எனக்கு வேண்டிப்பட்ட ஆள போலீஸ்ல புடிச்சுக்கிட்டாங்க. நீதான் அவனை எப்படியா வெளியில கொண்டு வரணும். எதுக்காக போலீஸ்ல புடிச்சுக்கிட்டாங்க? ஒண்ணு இல்ல, அவன் கையில கொஞ்சம் சரக்கு வச்சிருந்தான். சரக்குன்னா? பெருசா ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ஆஷஸ், கொஞ்சம் ஹெராயின், கொஞ்சம் கஞ்சா, கொஞ்சம் அபின், லிட்டில் இன்டாக்சிகேட்டிங் டேப்லெட்ஸ், அவ்வளவுதான். அவனை நிச்சயமா வெளியே கொண்டு வர முடியாது. வேணா சொல்லு, பர்மனண்டா உள்ளே தள்ளிடுறேன். ராஜசேகர், பாட்மேன், நான்சென்ஸ், ப்ளீஸ். எனக்கு அவன் ரொம்ப வேண்டியவன். அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அது உன்னால தான் முடியும், எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தர தயாரா இருக்கேன். நான் கேட்கிற விலையை உன்னால கொடுக்க முடியுமா? இந்த சக்கரவர்த்தி விலை பேசி கொடுக்கலன்னு சொன்னதா அவன் சரித்திரத்திலேயே கிடையாது. இப்ப சொல்லு,
நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள், நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். அவன் வச்சிருந்த சரக்கெல்லாம் அவனுடையது இல்ல, என்னுடையது. அவன் ரொம்ப இன்னசென்ட்னு ஒரு சின்ன ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். தட்ஸ் ஆல். என்ன பாரு, உன் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வந்தேன், இப்படி நீ ஏமாத்திட்டிய. தவறான இடத்துக்கு தவறான நம்பிக்கையோட வந்தா ஏமாத்தம் தான் கிடைக்கும். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் சட்டத்தை விக்கிற வைக்கல இல்ல, அதை காப்பாத்துற வைக்கல. அந்த பேச்ச விடு. இப்ப நீ என்ன சாப்பிட சொல்லு. அடச்ச, என்ன சார் நீங்க உங்க வாட்ச் என் டாக்ஸ் விட்டுட்டீங்க? தேங்க்யூப்பா. இது உங்களுக்கு தானே? ஆமாப்பா. நிஜமாவா? நிஜமா. சத்தியமாவா? சத்தியமா. அப்ப எடுத்துக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லி வாட்ச், ரொம்ப தேங்க்ஸ். இந்தாப்பா, கம் ஆன், ஹேவ் இட். ஆமா, இந்த விஷயத்துல வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? அந்த வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? போட்டு உடைச்சிடுறேன். ஏன்? அப்ப என்ன சார், இந்த பணத்துக்காகவா நான் உங்களை அங்க நீங்க தேடி வந்து சண்டை போட்டீங்க? கொண்டு வந்த ஒரு நேர்வு தான் சார். அதெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களே, இதானே நீங்க மதிப்பீங்க சார். என் டாக்ஸில யாரும் எதையுமே தொலைச்சிடவே கூடாது, அதுதான் எனக்கும் லட்சுமிக்கும் பெருமை. பொல்லாத பணம் வரே சார். தம்பி, என்ன என்ன? உன் பேர் என்னப்பா? ராஜா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். போயிட்டு கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. எங்கில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. பாசைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும், திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. அண்ணி, என்ன தெரியல? நான் தான் ராஜா, ராஜேந்திரன். ஓ, ராஜாவா? எங்க வந்த? நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பாத்திருப்பேன். எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அண்ணனை பாக்கத்தான் எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. சரி, இப்ப எதுக்கு வந்த? இப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சதும் அடிக்கடி வந்து பணம் வாங்கிக்கவா? அண்ணன் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இப்ப பாக்குற வேலைய கூட விட்டுறலாம் தோணி இருக்குமே. இல்ல அண்ணி, சத்தியமா உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கோ உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கோ நான் இங்க வரல. அண்ணனை பார்த்து நான் தான் அவருடைய தம்பியை சொல்லி ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். உங்க அண்ணன் கால நீ விழறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன் முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு வரக்கூடாது? சாதாரண டாக்ஸி டிரைவர், ஒரு பிரபலமான வக்கீல், அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜ் ஆக போறவருடைய கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கறதுக்கும், அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உண்மையிலேயே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாத்தணும்னு நினைச்சா தப்பி தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. தப்பு பண்ணிட்டே ராஜா, இத்தனை வருஷமா நீ யார பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தியோ, அவரு உன் கண்ணு முன்னால் நிற்கும் போது அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்ல வந்துட்டியப்பா? எப்படி சொல்ல முடியும்? அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல், அவர் தம்பி நானு படிக்காதவன், ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். நான் இந்த நிலைமை இருக்கிறது அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் இல்லாம அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும்னே புரியல. இப்போ கூட அவர் எப்படி இருக்கா தெரியுமாப்பா? சும்மா சும்மா சிங்க குட்டி மாதிரி இருக்காரு. அவரை பார்த்தா அவர் போகத பார்த்துட்டே இருக்கும் போல தோணும். அப்படின்னா வாழ்நாள் பூராவும் தள்ளி இருந்தே பார்க்க போறேன். கிட்ட போய் நீ யாருங்கிறது சொல்லவே போறதில்ல.
அப்படித்தான? இப்ப கூட நான் அவர்கிட்ட போய் நான் தான் உங்க தம்பின்னு சொன்ன அவர் கூடவே இருக்க சொல்லுவாரு. நிச்சயமா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா உங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. இல்லாதவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லப்பா. அதுக்குன்னு ஒரு நாள் வரும், என் தம்பியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட பெருசாகும் போது என் தம்பியை முன்னாலே கொண்டு போய் நிக்க வச்சு இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை. ராமநாதன் சார், பையனை பார்த்தா நம்ம கைக்கு அடக்கமா இருப்போம் போல தெரியுது. இவனை வச்சு நான் ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்கேன். என்ன திட்டம் சார்? என் அண்ணன் பொண்ணு மஞ்சு இவன் மேல உயிரிய வச்சிருக்கா. இவனையும் நம்ம கைகளை போட்டுக்கிட்டு அவளையும் இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் நினைச்சதை சாதிச்சிருவேன். ஹாய் ஜூலி. ஆமா ராமுவ நம்ம வலையில விழ வச்சிட்டியா? ஏதோ ஃப்ரெண்ட்லியா பழகுறான். அவன நம்ம வலையில விழ வைக்கிறது அவ்வளவு சாதாரணமா தெரியல. சரி, இந்த காரியத்தை நீ எப்படியா செஞ்சாகணும். ராமநாதன், மஞ்சுவுக்கும் ராமுவுக்கும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேதாசன லாரி டிரான்ஸ்போர்ட் கடத்தல் சாமான் கொண்டு போறதுக்கு பயன்படுத்தப்படும். அதை வச்சு ஐயா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். முதலாளி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன, நம்ம மஞ்சு கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? ஆமா மிஸ்டர் ராமநாதன், நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு. மஞ்சுவுக்கு கல்யாணம் ஆகிய புருஷன் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அவளை பிரிஞ்சு எப்படி இருக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துட்டா போது. இந்த காலத்துல அப்படி ஒரு பையன் கிடைப்பானா? அந்த வேலையை எங்கிட்ட விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், மஞ்சு அவனும் கூட ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? மஞ்சு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஈக்குவல் ஏஜா இருந்தா சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட போய்? பையன் கொஞ்சம் ஏழை, ஏழையா இருக்கிறதும் நமக்கு நல்லது. நாம கிழிச்ச கொட்டை அவன் தாண்டவே மாட்டான். என்ன இருந்தாலும் மஞ்சுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பாக்குறது நல்லதுதான்.
போதும் பூவாக சிரிக்கிற சொல்லி அடிப்பாரடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சன நெத்தி அடிதானடி பார்த்து பஞ்சாக என்னோட சேர்த்து பண்ணாத ஏதேதோ கூத்து ஆளாக என் மேல பூத்து அடிப்பேனடி அடிச்சன நெத்தி அடிதானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சன நெத்தி அடிதானடி உங்க தம்பி ராமு சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தோம் நேத்து தான் அவரை நேரடியா பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஒரே பொண்ணு மஞ்சுவுக்கு உங்க தம்பியை மாப்பிள்ளை ஆக்கிடலாம்னு ஆசைப்படுறேன் அது சம்பந்தமா உங்க கூட தான் பேசணும்னு சொன்னாங்க அதனால்தான் நாங்க வந்தோம் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க என் வீட்டுக்கு வந்து என் தம்பியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கிறேன் நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் என் தம்பிய ஒரு நல்ல பிள்ளையத்தான் நான் வளர்த்துருக்கேன் அஃப்கோர்ஸ் ஆனா சொல்லுங்க எனக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு முக்கியமான விஷயமா அதான் சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுறார் மேனேஜருங்கிற முறையில நான் சொல்றேன் நிலம் நீச்சி தோட்டம் தொரவு பங்களா கார் எடுபடி காட்கள் இப்படி வாழ்ந்துட்டு அவருடைய மக எப்படி வந்து இந்த வீட்டில் இருக்கும்னு ஃபீல் பண்றார் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் என்னைய நான் வித்தாவது செஞ்சு கொடுப்பேன் நான் அதுக்கா சொல்ல ராஜா எனக்கும் வயசாயிடுச்சு பாருங்க ராமு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிசினஸ் எல்லாம் அவரே எடுத்து நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதுக்கு அவர் எங்க கூடவே இருந்துட்டாருன்னா எப்படி 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 அதாவது உங்க வீட்டோட மாப்பிள்ளையா நீங்க சொல்ற நேரத்துல சாப்பிடலாம் சொல்ற இடத்துல தூங்கலாம் அப்படித்தானே நல்லா இருக்கு என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க சார் என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாரும் என்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினதில்லை நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே என் தம்பி அவன் இந்த வீட்டுல குடியில சார் இங்க குடியிருக்கா அவனை இங்கிருந்து பிரிக்கணும்னா என்ன கொன்னாத்தான் முடியும் ராஜா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க நீங்க சரியா பேசலையே சார் பணத்தை விட்டு எரிஞ்சாத பாதாள வரைக்கும் பாயும் அதனால பணத்தை வீசி எரிஞ்சு நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் நீங்க வந்துட்டீங்க இல்ல உங்க பணம் எட்டி பார்க்க முடியாத தூரத்திலயோ எங்களை மாதிரி சில பேர் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார் பரவாயில்ல பெரிய மனுஷங்களா இருக்கீங்கன்னு மரியாதையா சொல்றேன் இங்க இருந்து போயிடுங்க இல்லைங்க இந்த விஷயத்துக்கு மட்டுமில்ல வேற எந்த விஷயத்துக்காகவும் என் வீட்டு வாசப்படியை நீங்க மிதிக்கிறது எனக்கு பிடிக்காது நீங்க போலாம் அண்ணே வரமு வா இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா இங்க வந்துட்டு போனவங்க கோடீஸ்வரர் வேதாச்சலம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார் பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரா கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரா இதெல்லாம் என்கிட்ட சொல்லி உன்னை விலைக்கு வாங்க வந்திருந்தார் முடியுமாடா நான் படிக்காதவனா இருக்கலாம் ஆனா சுயமரியாதை உள்ளவன் சொல்லி அவருக்கு தெரியாம போச்சு நம்ம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கிட்டே இருக்கு நாம ஒரு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நம்ம வீட்டை விட்டு ஒளி வரும்போது அடுத்தவளுக்கு சாப்பாடு கிடையாது தூங்குறதுக்கு இவ்வளவு நிழல் கிடையாது போட்டிருந்த துணியை விட்டா மாத்து துணி கிடையாது
இந்த உலகத்துல நமக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரு உயிர் கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். பசின்னு வந்தா 10 பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்டா. வாசத்தை தள்ளி கொட்டுற அப்பா இருக்காரு, தங்கச்சி ஃபரிதா இருக்கா, தம்பி அன்மர் இருக்கா, தாய் மாதிரி உழைச்சு கொட்ட லட்சுமி இருக்கு. நமக்கு வேற என்னடா வேணும்? என்னடா நான் பாட்டு பேசிட்டு போறேன், நீ சும்மா நிக்கிறிய? அண்ணே, நீங்க பேசினதுக்காக நான் வேணா சந்தோஷப்படலாம். ஏட்டுல இனிப்புன்னு எழுதிட்டு தின்னா அது இனிக்காது. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் தானா தேடி வருது ரொம்ப அபூர்வம். அந்த சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை அவன் பயன்படுத்திக்கலன்னா வாழ்க்கை பூரா ஏழையா இருந்துட வேண்டியதுதான். எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சது, ஆனா உங்களால எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. இன்னைக்கு என்னதான் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடினாலும் நாளைக்கு நானே செத்து போயிட்டா கூட என் கையிலேயே 4 காசு இருந்தா தான் கூட பிறந்தவங்க கூட கொல்லி வைக்கிறதுக்கு வருவான். இல்லைன்னா நானும் அனாத பணமா போக வேண்டியதான். இதெல்லாம் படிச்சிருந்தா புரியும், படிக்காத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? முதலாளி. ஓ, நீயா முதலாளி? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். சில நேரங்களில் யார்கிட்ட எது என்ன பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் செஞ்ச தப்புக்காக என் தம்பி கஷ்டப்படக்கூடாது, அதனால நானே நேரடியாக வந்தேன். இந்த படிக்காதவ பேசல மனசில் வச்சுக்காதீங்க. என்னை முன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் தம்பியை உங்கள் மாப்பிள்ளையை எடுத்துக்கங்க. உங்க கால் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி? உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற உன் நினைப்பு இருக்கு பாரு. உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன். ராஜா, இந்த கல்யாணத்துக்கு நான் வருவனோ மாட்டனோ நினைச்சிருப்பேன்ல, தாவாடு டயத்துக்கு வந்துட்ட பாத்தியா? நீங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருக்க மாட்டேன். ஓகே சார், வாங்க. சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. பாதத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. பாசைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. மாங்கல்யம் தந்துதானே நாம் அம ஜீவன கேட்டுதாம், கண்டே பத்ராம் கிருபகேசம் சீரகரதாம் சதம் பிரதி. கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு பெரியவங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. வக்கீல் சார் தான் நமக்கெல்லாம் பெரிய அண்ணா மாதிரி. காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருக்கு, நல்லா இருங்க. கடவுள் அனுகிரகத்தாலே நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கணும். Thank you.
அரே அந்த டாக்ஸி டிரைவர் ராஜா தான் தம்பி கல்யாணத்துக்கு டாக்ஸி அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு போனா. இன்னைக்கு தேடியில அனா பைசாவோட பாக்கி இல்லாம தீக்குறேன், இல்லனா டாக்ஸி ஒப்படைச்சுறேன்னு சொல்லிட்டு போனா. எங்க ஆளைய காணோம், அவன் இருக்கானா கம்பி நீட்டிட்டானான்னு அவன் வீடு வரைக்கும் போய் பாத்துட்டு வா. அதுக்கு அவசியமே இல்ல சிட்ஜி, இந்த ராஜா எப்பவுமே சொன்னா சொன்னபடி நடப்பான். நீ கேக்குறதுக்கு முன்னாலேயே உன் டாக்ஸி உன் வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. அரே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா தம்பி, சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். பரவாயில்ல சிட்ஜி, வாழ்க்கையே என்னை பார்த்து தமாஷ் பண்ணும்போது நீ பண்றதுல என்ன கெட்டு போக போகுது? நான் வர்றேன். நீதான் எனக்கு தாயின் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப, ஆனா இப்போ உன்னையே வித்துட்டு பிரிஞ்சு போற, என்ன மன்னிச்சு. என்ன சார் நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை ஒருத்தர் விட்டுட்டு போறவங்க தானே ராஜா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். பரவாயில்ல சார், என் வீடு பக்கத்துலதான் இருக்கு, நான் நடந்தே போறேன். பத்மா சரி. எல்லாம் சரிங்க, இறங்க சீக்கிரம் சீக்கிரம், எல்லாம் அந்த உரம் அடக்கி வைப்பா. எடுக்க சார், லாரில இருந்து சரக்கு இறக்காச்சு. தட்ஸ் குட் மாப்பிள, இப்பவாவது என் திறமைய புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க மட்டும் உங்க மாமனார் கிட்ட நல்லவ மாதிரி நடந்துக்குங்க, மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இந்த சரக்கு வித்தா நமக்கு கிடைக்க போறது 50 லட்சம் ஆளுக்கு. 50-50. சியர்ஸ். அப்பா, இங்க லட்சுமி எப்படி வந்தது? நான் திடீர்னு பணக்கார ஆயிட்டப்பா, புரியல? எனக்கு சேர வேண்டிய ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்துருச்சு, அதுல நீ உயிருக்கு உயிரா நேசிக்கிறிய, இந்த லட்சுமியும் மீட்டுட்ட. உங்க ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்துல இருந்தா? ஆமாப்பா, என் கண்ணு முன்னால என் மகன் சோகத்தோட சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமே எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பீர்ல, ஒண்ணு பண்ண, இத என் அன்பு பரிசா வச்சுக்க மாட்டேன். கல்யாண வயசுல பரிதா வீட்டுல இருக்கும்போது இந்த லட்சுமி மீட்டிட்டு வரது ரொம்ப முக்கியமா. முதல்ல இதை கொண்டு போய் விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. பரிதா வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு அவ அண்ணன் நீ இருக்கும் போது எனக்கு என்னப்பா கவலை? என்னப்பா அப்படி பாக்குற? அப்பா, அன்பு பரிவு பாசம் இதெல்லாம் இந்த உலகத்துல செத்து போச்சு அழிஞ்சு போச்சு நினைச்சேன். இல்லப்பா, அதெல்லாம் உயிரோடத்தான் இருக்கு. என்ன கே பாலி? ஐயோ, அந்த பேரை சொல்லி கூப்பிடாத, போலீஸ் தேடி நீங்க கபாலி கூப்பிடு. என்ன எப்படி ஆயிட்ட? காரு பங்களா கோட்டு சுடி இதெல்லாம் என்ன ஆச்சு?
அது ஏன் கேக்குற, இந்த ரெண்டாம் நம்பர் பிசினஸ் ஒன்னு பண்ணி நின்றன, அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அமைக்கணும் போட்டானுங்க. இத்த கையில குத்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஓரமா பழ வண்டி நிறுத்தி வச்சிருந்தாத்தையும் தள்ளினு போட்டானுங்க. எப்பவும் நியாயமான பிசினஸ் தான் தெரிஞ்சுக்கின. சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு, பொண்டாட்டி குழந்தைங்க தங்கச்சி யாரும் சாப்பிடல. என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த. இந்த நான் எப்ப கொடுத்தேன் எந்த பணம்? டிப்பு. நீ கூட அத சொல்லாத. புடி நீ சொன்ன நம்பர் பிசினஸ், வாழைப்பழமே விக்கிற கனவுல வந்தா கூட பரவாயில்ல. முதல்ல அது பண்ணு. ராஜா ராஜா வாய தர. விழாவே கொண்டாடிடுவேன். என்ன பேர் சொன்னீங்க? அஞ்சு மூணு ரெண்டு ஆறு ராமச்சந்திரன். சாரி சார், அவர் ஃபெயில் ஆயிட்டார். என்ன சொன்ன? என் தம்பி ஃபெயிலா? என்ன அது, உன் தம்பி ஃபெயிலானா ஏன் சட்டை ஏன் பிடிக்கிற? உன் தம்பி சட்டையை போய் பிடியா, போய். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? ஆமாடா, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உன் வேஷம் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. நீ பரீட்சையில மட்டும் ஃபெயில் ஆகலடா, உன் வாழ்க்கையிலே ஃபெயில் ஆயிட்ட. அன்னைக்கு வந்து பிச்சை எடுத்த சாப்பாடு சாப்பிட விட்டுருந்தா இன்னைக்கு ஒரு நொண்டி பிச்சைக்காரனா தெரு தெருவா நாய் அழிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி குடிச்சிட்டு கும்பாலம் போட்டுக்க மாட்டேன். என் புதிய சிறப்பால் அடிக்கணும்டா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதியா குதிக்கிறீங்க? நான் நிறைய சம்பாதிக்கிறேன், வசதியா தான் இருக்கேன். அந்த டிகிரி இல்லைனா குடியா முழுகி போயிடும். ஆமாடா, அத பத்தி உனக்கு என்ன கவலை? கஷ்டப்பட்டவன் நான் தானே. அதுக்காக என்னையும் உங்களை மாதிரி கஷ்டப்பட சொல்றீங்களா? நீங்க வேணும்னா ஏழையா பிறந்து ஏழையா வாழ்ந்து ஒரு டாக்ஸி டிரைவராகவே சாகலாம். ஆனா நான் அப்படி இல்லை, எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு. உங்கள்ட்ட அந்த திறமை இருந்தா நீங்களும் பணம் சம்பாதிங்க, என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய இடத்துக்கெல்லாம் வந்து If you want to scold me when I'm alone, but not in the crowd. Behave yourself. Understand? Yes. Yes. Thank you. அண்ணே வேண்டாண்ணே, சொன்ன கேளுண்ணே. எல்லாரும் வேண்டாண்ணே. எனக்கு பின்னால பிறந்த பையன், நான் தூக்கி வளர்த்த கழுத என்னையே கேள்வி கேட்கறா. அவனு படிக்க வச்சு அழைக்கிறது யாரு? என்ன என்ன பார்த்து உனக்கு திரும்ப இருந்தா பணம் சம்பாதிச்சு காமின்னு எங்கிட்ட சவால் விட்டான்? காமிக்கிறேடா, நானும் பணம் சம்பாதிச்சு காமிக்கிறேன். நியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழிதான், ஆனா அந்நியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு. பணம் தானே முக்கியம். காமிக்கிறேன், நான் யாரும் காமிக்கிறேன். லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு.
சட்டாயிடு லட்சுமி. மலே இந்த சொல்லிக்காட சட்டாயிடு. மரியாதை சொல்றேன் லட்சுமி. ஸ்டார்ட் 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 ஆமாட்டேன். எல்லாம் எந்திரிச்சு போங்கயா, கடையை மூடணும். யா உட்காருங்கயா, ஒரு பாட்டு சாராயம் கொடு. ராஜா உனக்கா? எனக்கு தான் ஒரு பாட்டு சாராயம் கொடு சொன்னேல்ல. கிளாஸ் கொண்டா. நான் குடிச்ச எச்ச பால் குடிச்சு வளர்ந்தவ, என்னைய தூக்கி எறிஞ்சு பேசிட்டா. எங்க கிளாஸ்? என்ன நடந்ததும் தெரிஞ்சுக்கிட்டா நீ எனக்கு ரெண்டு காசு ஊத்தி கொடுப்ப. சின்ன பையன் என்ன பார்த்து என்ன பேசி பேசிட்ட தெரியுமா? என் மனசு தொட்டுப்பாரு எப்படி தெரிப்பா எரியுதுன்னு. அதான் கொஞ்சம் அணைச்சிட்டு இருக்கேன், நீ போ. இதனால உன் கவலை உன்னை விட்டு போயிடுமா? நான் சொல்றது கேளியா, இவ்வளவு நாளா நீ எவ்வளவு நல்லவனா இருந்த. நல்லவன்தா நல்லவன்தா, நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. மேரி, இந்த உலகத்துல நல்லவங்க வாழவே கூடாது. எல்லாமே பொய், எல்லாமே வேஷம், எல்லாமே நாடகம். நான் சொல்றது கேளு, வேண்டாயா, வா போல. எல்லாமே நாடகம், எல்லாமே. ஏயா இப்படி சிரிக்கிற? இதுக்கெல்லாம் போய் இப்படி வருத்தப்படலாமா? இப்ப என்ன உலகத்துல நடக்காததா நடந்து போச்சு? இத பாரு, மனசுல உள்ளதை யாருக்கிட்டயாவது சொன்னாதா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லியா, பேசியா? தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தை இன்னு பாலூத்தி வளர்த்து பால குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. பூரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. Yeah.
சிந்தினேன் அது எல்லாம் வீண்டானோ. வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டிய மார்பில் முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி. தீப்பட்ட காயத்தில தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. நானும் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. இந்த நெஞ்சில் ஒரு பாரம் பணங்காச கண்டு விட்ட புலிகூட புள்ள தின்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி ஏன் கண்மணி. அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி கண்மணி. தூரத்து தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. நானும் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. பச்சை குழந்தையின்னு பாலூத்தி வளர்த்து பால குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி பூரத்து தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. சக்கரவர்த்தி ஹியர். சார் நான் ராபர்ட் பேசுறேன். லாரி கவந்துருச்சு, சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. வாட், என்னாச்சு? ஆமா, அன்வர் என்னானா? அன்வர் லாரி கடையில மாட்டிக்கிட்டு கால பலத்து அடிபட்டு இருக்கு. அவன் ஒரு புதர்ல மறைச்சு வச்சேன், ஆனா அவனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இதோ பார், அவன் சாகிறதுக்குள்ள அவனை எப்படியாவது இங்க கொண்டு வந்திருக்க. என்ன, மத்த சரக்கெல்லாம் எங்க எப்ப போகணும்னு அவனுக்கு தான் தெரியும், புரியுதா? சீக்கிரம் ஆக வேண்டியது கவனி. என்ன, லாரியை பிடிச்சிட்டாங்களா? ஆமா. ஐயோ, மாமாக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன பண்றது? ஷட் அப், இப்படி பயப்படுறவன் எதுக்கா இந்த தொழிலுக்கு வரணும்? வாட், என்ன சொல்றீங்க? உங்க கம்பெனி லாரியில கடத்தல் சரக்கு பிடிபட்டு இருக்கு. இருக்கவே இருக்காது, நான் இத பரப்பிட்டு வர்றேன். அப்பா அன்வர், சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து நீ பண்ண காரியத்துக்கு அந்த அல்லா உனக்கு கொடுத்த தண்டனைய பாத்தியாப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் மன்னிச்சு என்னடா பிரயோஜனம்? அந்த அல்லா உன்ன மன்னிக்கலையே. டாக்டர், தைரியமா இருங்க ரஹீம் பாய். இவரை உடனடியே பெரிய ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணுங்க. சீக்கிரமா ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் வர்றேன். இருப்பா, யாருப்பா நீங்க எல்லாம்? யாரும் அசைய கூடாது. சீக்கிரம் இருங்கப்பா.
என்ன சொல்ற? இந்த கடத்தல் தொழிலே உன் பேர்ல தான் நடக்குது. அப்படி ஒரு செட்டப் மாட்டினா நீதான் கம்பி அண்ண வேண்டியிருக்கும். உங்க அண்ணனே உன்னை மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் அவனை நான் தீர்த்து கட்ட சொன்னேன். உன் பேர்ல ஒரு அன்பு பாசம். ஜாக்கிரதையாரு.
நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எவ்வளவோ நேர்மையா உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கேன். இந்தியா பூராவும் என் கம்பெனிக்கு பேரும் புகழும் இருக்கு. ஆனா அந்த பேரையும் புகழையும் ஒரே நாள்ல அழிச்சிட்டேனே. இதுல இருந்து பணத்துக்காக நீ எதையும் செய்ய தயங்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதே பணத்துக்காக என்ன தூக்கி எறியவோ என் மகளை விட்டுட்டு இன்னொருத்தையை கைபிடிக்கவோ மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? நீ இனிமேல் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், போயிடு. மாமா நான் சொல்றது கொஞ்சம் எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல நீ இங்க இருந்து போயிடு. மாமா get out. ஹலோ, நான் தான் ராமநாதன் பேசுறேன் சார். உங்க அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? ஆல் ரைட், நீ உடனே இங்க புறப்பட்டு வா. ஓகே சார், இதோ வந்துடுறேன். ஓ, நீங்களா? பெரிய கோடீஸ்வரர் வேதாஜத்தோட மருமகன். வாங்க சார். என்ன எவ்வளவு தூரம்? என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. இது மன்னிக்கிறதா? கால் வைத்து கஞ்சிக்கு கை கடுக்க ஸ்டேரிங் பிடிச்சி நாலு பூரா கஷ்டப்படுற இந்த சாதாரண டாக்ஸி டிரைவர் எங்க? இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர், அவருடைய ஒரே மருமகன் நீங்க இங்க. நாங்கள ஏழங்கப்பா, உங்களெல்லாம் மன்னிக்கிற யோகத்தை நமக்கு கிடையாது. அண்ணா, நான் செஞ்ச தப்புதான். அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ நீங்க ஏன் இந்த இல்லாத வீட்டுக்கு வந்தீங்க? இப்போ கூட கிட்ட ஒண்ணும் கிடையாது. கைய பாருங்க, ஸ்டேரிங் பிடிச்ச திரும்ப இன்னும் கூட மாறல. நீங்க தான் சொன்னீங்களே பணம் காசு இருந்தா தான் கூட போறதும் கூட கொல்லி போட வருவான்னு. சத்தியமா என்கிட்ட ஒரு கூட கிடையாது சார், நான் உங்களுக்கு கொல்லி போட முடியாது. அப்படி ஒருவேளை எனக்கு பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்து வந்தா சத்தியமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்ப நீங்க வாங்க, இப்ப நீங்க போலாம். வார்த்தையால என்ன கொண்டுடாதீங்க. இப்பதான் உலகம் என்னன்னு எனக்கு புரிஞ்சது. தயவு செய்து மன்னிச்சிருங்க. கிளிக்கு சொல்ற மாதிரி சொன்னீனடா, இந்த உலகத்துல அன்பு பாசோ சொந்தோ பந்தோ இதுக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும்னு. நீ பணத்துக்கு அடிமையா போயிட்டியடா. அஞ்சாறு வயசுலயே அனாதையார்த்த நம்மளை எடுத்துட்டு வந்து அன்பு பாசத்தை அள்ளு கொட்டி வளர்த்தாரே அந்த அப்பா இருந்தப்ப கூட ஒரு நன்றி கடந்துக்காக வந்து பாக்கலையடா. நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? உண்மையே நியாயோ சத்தியோ தன்மானோ தர்மோ இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சதாடா உண்மையான படிச்சவ. நீ எல்லா ஒரு படிச்சவ, உன் படிப்பை கொண்டு போய் குப்பையில போடுற நாயே. அண்ணா, அண்ணா உங்களுக்கு போன் வந்திருக்கு. வாங்க சார், உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. ஆ, யாரு? ஹலோ, ராஜாவா? ஆமா ராஜா தான். யார் பேசுறது? நான் தான்ப்பா வேதாச்சலம் பேசுறேன், உன் தம்பியோட மாமனார். என்ன விஷயம் சார்? நீ உடனே புறப்பட்டு என் பங்களா கோப்பா. எதுக்கு? ஒண்ணுமில்ல, உன் தம்பி ராமுவை பத்தியும் என் மகளோட எதிர்காலத்தை பத்தியும் உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேசணும். பிளீஸ் கம். இந்த விஷயத்துல என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இருக்குப்பா, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியதா இருக்கு. நீ வராம இருந்துடாதே, நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் இங்க வந்து போனீன்னா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். பிளீஸ். சரி வரேன். முதலாளி, 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 யார் உங்களை இப்படி செஞ்சது? வந்து வந்து சொல்லுங்க. கொலை, 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 ஐயோ கொலை, கொலை! இல்ல, ஏதோ சொல்லுங்க. நான் கொலை செய்யல சத்தியமா, நான் கொலை செய்யல. சியர்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் மூணு மாங்கா அடிச்சிருக்கேன், அதுவும் ஒரே கல்லுல. கம் ஆன், சியர்ஸ். சத்தியமான கொலை
இன்ஸ்பெக்டர் சார் கூட சேரே சார். இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் சார்பிலையும் பார் அசோசியேஷன் லாயர்ஸ் சார்பிலையும் ஜட்ஜா நியமிக்கப்பட்ட உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்களுடைய சேவை நெடுநாளைக்கு எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். Thank you. கேஸ் ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜா ஒரு டாக்ஸி டிரைவர். அவருக்கு ராமு என்று ஒரு தம்பி உண்டு. அந்த ராமுவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியவர் ராஜாதான். ராமு படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததும் கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தின் மகளை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு ராமு ராஜாவை விட்டு வெளியே போய்விட்டார். கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு ஒரு நாள், அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இரவு, கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்துக்கும் ராமுவுக்கும் ஏதோ மனவருத்தம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை அவமானமாக பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அது பற்றி எழுதப்பட்ட குறிப்பு இங்கே இருக்கிறது. யுவரானர், குற்றவாளி ராஜா தன் தம்பிக்கு பரிந்து பேசுவதற்காக மிஸ்டர் வேதாச்சலத்தின் வீட்டிற்கு போயிருக்கிறார். அங்கே மிஸ்டர் வேதாச்சலம் ஏற்கனவே கோபமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிஸ்டர் வேதாச்சலம் இவர் தம்பியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டதனால் குற்றவாளி ராஜாவுக்கு மிஸ்டர் வேதாச்சலத்தின் பேரில் வெறியே ஏற்பட்டிருக்கிறது. இரண்டு பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட பலத்த வாக்குவாதத்திற்கு பிறகு குற்றவாளி ராஜா மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்து விட்டார். என்ன சார் இது? வந்த உடனே பகவத்கிட்ட கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்திய வாங்குறீங்க? அதுனா கூண்டுக்குள்ள மட்டும்தானா, வெளியூருக்குங்க கிடையாதா? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழுகு புழுகுறீங்களா? நியாயமா பார்த்தா உங்ககிட்ட தான் சத்தியம் வாங்கணும். ஆர்டர், ஆர்டர். குற்றவாளி என்னென்ன சொல்ல நினைக்கிறாரோ அத்தனையும் சொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். குறுக்க குறுக்க பேசி கோர்ட்டு நடவடிக்கையில குறுக்கிடக்கூடாது. ப்ராசிக்யூட்டர், யூ ப்ரொசீட். யுவர் ஆனர், ப்ராசிக்யூஷன் தரப்பில் சில சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி வேண்டுகிறேன். எனது முதல் சாட்சி மிஸ்டர் ராமநாதன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது சத்தியம். இது சத்தியம். மிஸ்டர் ராமநாதன், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 20 வருஷமா தெரியும். அவருடைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நான் தான் மேனேஜர். நாட் ஓன்லி தட், அவருக்கு பர்சனல் அசிஸ்டன்டே நான் தான். கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப டென்ஷனா இருந்தார். ஏன் அப்படி இருந்தாருங்கிறதுக்கான காரணத்தை உங்களால சொல்ல முடியுமா? அவருடைய மருமக ராமுடைய கவனக்குறைவும் ஊதாரித்தனமும் தான் காரணம். ராமுவால வியாபாரமே சரிஞ்சு போச்சு. இந்த உண்மை மிஸ்டர் வேதாச்சலத்துக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனியே மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு சார். அப்புறம் அக்டோபர் 20ஆம் தேதி இதை பத்தி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் முத்துச்சு. மிஸ்டர் வேதாச்சல மருமகனை பார்த்து கெட் அவுட் அப்படின்னாரு. ராமு முறைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டார். தட்ஸ் ஆல். யுவரானர், இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கும்படியா கேட்டுக்கிறேன். ராமு மாதிரி ஒரு ஆளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா இதுவரைக்கும் வாழ்ந்த சுகமான வாழ்க்கை பறிபோயிடுச்சுன்னு தானே அர்த்தம்? அப்புறம் என்ன நடந்தது? என் முதலாளி வேதாச்சலத்துக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நீர் அடிச்சு நீர் விலகிறது இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் உங்க மாப்பிள்ள தானே என்ன. அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு. இந்த நேரத்துல ராமு வரவழைச்சு அவர் மாமனார் மிஸ்டர் வேதாச்சலத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா குடும்பத்தில் நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு ராமுவை எங்கெங்கயோ தேடினேன்.
கடைசியா ராமு ராஜா வீட்டுல இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைக்கு போன் பண்ணி ராமு கூட கொஞ்சம் அவசரமா பேசணும்னு சொன்னேன். அவங்களும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. ஆனா போன்ல பேசுனது ராமு இல்ல, ராஜா. ராஜா அவங்க கிட்ட என்ன பேசினாரு? வேதாச்சலன்ற பண முதலைக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டார் சார். போய் சுத்த போய். மறுபடியும் உங்களை வான் பண்றேன், குறுக்க குறுக்க பேசக்கூடாது. யூ ப்ரசீட். தேங்க்யூ மிஸ்டர் ராமநாதன், யூ கேன் கோ. தேங்க்யூ சார். யுவர் ஆனர், அடுத்து நான் விசாரிக்க விரும்புவது ராமு, குற்றவாளி ராஜாவின் தம்பி. மிஸ்டர் ராமு, அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி ராத்திரி உங்க அண்ணனை பாக்குறதுக்காக நீங்க அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமா. எதுக்காக போனீங்க? எதுக்காக போனீங்கன்னு கேக்குறேன். ரொம்ப நாளா எங்க அண்ணனை பாக்கல. கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்றீங்களா? ரொம்ப நாளா எங்க அண்ணனை பாக்கல, அதனாலதான். அது சரி, 20ஆம் தேதி ராத்திரியே உங்க அண்ணனை பார்த்தாகணுங்கிற அளவுக்கு அவசியம் என்ன வந்துச்சு? என்ன? எனக்கு தெரியும், மிஸ்டர் வேதாச்சலம் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதோ உங்க சுகங்கள்லாம் பறி போயிடுச்சு, நேரா நடு ரோட்டுக்கே வந்துட்டீங்க. அதனால உங்க அண்ணன் கிட்ட போய் அழுதுருக்கீங்க, மிஸ்டர் வேதாச்சலத்தை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லிருக்கீங்க. யுவரானர், மெட்ராஸ் டாக்ஸி ஸ்டாண்ட்ல இவங்க அண்ணனுக்கு என்ன பேரு தெரியுங்களா? வெறு ராஜா இல்ல, போக்கிரி ராஜா. இவர் யாருகிட்டையும் வாயால பேச மாட்டாரா, கையாலதான் அதிகமா பேசுவாரா. அப்படிப்பட்டவர் மிஸ்டர் வேதாச்சலம் வீட்டுக்கு போயிருக்கிறாரு, அவரு வாயால பேசியிருக்கிறாரு, பதிலுக்கு இவர் கத்தியால பேசியிருக்கிறார். தட்ஸ் ஆல் யுவரானர். இல்ல யுவரானர், இது அப்பட்டமான பொய். எங்க அண்ணன் மேல வேணும்னே பழி போடுறாங்க. சத்தியமா இந்த கொலையை இவர் செஞ்சிருக்கவே முடியாது. யுவரானர், இந்த கொலையை இவர்தான் செய்திருக்கிறார் என்பதை சாட்சிகளின் சாட்சியங்களின் படி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறேன். உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனையை இவருக்கு வழங்கும்படி கணம் கோர்ட்டார் அவர்களை மிக தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளுகிறேன். எது உண்மை எது பொய்ங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். யுவரானர், குற்றவாளியை நான் சில கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி தேவை. உங்க பேரு? சொந்த முழு பேரை கேட்க. என் முழு பேரு ராஜா தான். சொந்த ஊரு மெட்ராஸ். நிச்சயமா? நிச்சயம். போய். இவர் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட உண்மையே பேசினதில்லைங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் தம்பி படிச்ச காலேஜ், இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடம், இவங்க சொந்த ஊர், இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து சேகரிச்ச தகவல் படி இவருடைய முழு பெயர் ராஜா இல்லை ராஜேந்திரன், இவருடைய தம்பி பெயர் ராமு இல்ல ராமச்சந்திரன், இவங்க அப்பா பெயர் காசி விஸ்வநாத். அது மட்டுமல்ல யுவரானர், இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் இல்ல, குன்னூர் பக்கத்துல இருக்கிற பூங்குடி கிராமம். இப்ப சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா? அர்ஜென்ட் கோர்ட். இதுக்கு முன்னால எங்கேயாவது என்ன பார்த்திருக்கியா? 20 வருஷம். 20 வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா? இந்த 20 வருஷமா உங்க ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு
நான் ஒரு நடப்பணமா வந்துட்டு இருக்கேன்டா. உங்க ரெண்டு பேரையும் தொட்டு தூக்கி என் மார்மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தத தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ணேன். ஆனா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு என் மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். விதிய பாத்தியா எப்படி விளையாடுது? அண்ணன் நீதிபதி, ஒரு தம்பி குத்தவாளி, இன்னொரு தம்பி சாட்சி. அழாதப்பா, அழாதே. உங்க அண்ணன் இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான். அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல, அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான். அந்த ஆண்டவன் உண்மையானவனா இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்க கை தேர்ந்து காப்பாத்திடுவான். புது ஜட்ஜி திடீர்னு எப்படி வந்தான்? அதானே யுவரானர், இந்த வழக்கை பொறுத்தவரை சாட்சியங்கள் அனைவரும் விசாரிக்கப்பட்டு விட்டார்கள். சாட்சியங்களின்படி ராஜாதான் மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஆகவே கனம் கோர்ட்டார் அவர்கள் மேலான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். மிஸ்டர் பப்ளிக் பிராசிக்யூட்டர், ரொம்ப அவசரப்படாதீங்க, என்னுடைய குறுக்கு விசாரணை பாக்கி இருக்கு. தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவுக்காக, அதாவது ராஜேந்திரனுக்காக வக்கீலாக ஆஜராகி இருக்கிறேன். இதோ வக்காலத்து. எஸ், யூ கேன் ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். மேனேஜர் ராமநாதனை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் ராமநாதன், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை வீட்டை விட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ராமுவை சந்திக்கிறதுக்காக பல இடங்களில் தேடினதா வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. எங்கெல்லாம் தேடி பாத்தீங்க? மவுண்ட் ரோடு பூரா தேடினேன், சாந்தோம் பீச்ல இருந்து அண்ணா சமாதி வரைக்கும் தேடினேன். அதுக்கப்புறம் அங்க எல்லாம் அவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்க தேடினீங்க? காம்தார் நகர்ல அவங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்க இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போன் பண்ணேன். எதுக்காக மளிகை கடைக்கு போன் பண்ணீங்க? ஓஹோ, ஒருவேளை ராஜா வீட்டுக்கு ராமு போயிருப்பாரோட நினைச்சு போன் பண்ணீங்களா? அப்படின்னா நீங்கள அந்த ஏரியாவிலதான் குடியிருக்கீங்களா? நோ நோ, சாந்தோம்ல ஹவுசிங் போர்டுல பிளாட்ல தங்கியிருக்கேன், தேர்ட் ஃப்ளோர். அப்படின்னா காம்தார் நகர்ல இருக்கிற மளிகை கடை போன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து மிஸ்டர் வேதாச்சலம் எனக்கு கொடுத்தாரு. எப்ப? செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, சாப்பிடறதுக்கு முன்னாலே கொடுத்தாரு. ஐ அம் சாரி மிஸ்டர் ராமநாதன், ஐ அம் சாரி, உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? நீங்களே காம்தார் நகருக்கு நேரா போய் கடை முதலாளியை பார்த்து நம்பரை வாங்கிக்கிட்டு பப்ளிக் பூத்துக்கு போய் கடைக்கு கூப்பிட்டு ராஜா கூட பேசிருக்கீங்க. ஓகே, நோ யுவர் ஆனர், போய் போய். பொய்யா? நான் நிரூபிக்கட்டுமா? அதோ பாருங்க, செகண்ட் ரோல வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அவருக்கு பக்கத்துல ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவரை ஞாபகம் இருக்கா இல்ல? நான் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தட்டுமா? சார் சார், வேணாம் சார். சார் சார், ஏன் சார்? அவர்கிட்டதான்
நீங்க தான் ராஜா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறீங்க. நேரா ராஜா வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசிருக்க வேண்டியதானே. ஏ டெலிபோன்ல தான் பேசணும்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ? அது அது வந்து யோரான இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதியை நடந்திருக்கிறது. ராமநாதன் டெலிபோன் செய்வதற்கு முன்பாகவே மிஸ்டர் வேதாசலம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்தவர்களே ராமநாதனை விட்டு டெலிபோன் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கொலைக்கு ராமநாதன் உடந்தை. ராமு எங்கே வரவழைத்து கொலைப்பழியை அவன் மீது சுமத்துவதற்காக இந்த ஏற்பாடு. ஆனால் நடந்ததென்ன? துரதிருஷ்டவசமாக டெலிபோன் செய்தியை கேட்டுவிட்டு அங்கு ஓடி வந்த ராஜா குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. மிஸ்டர் ராமநாதன், யூ கேன் கோ. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நாளை காலை வரை கோர்ட் ஒத்திவைக்கப்படுகிறது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாசலம் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? வேடிக்கையான கேள்வி. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம போயிடுமா? வேதாச்சலம் எனக்கு கூட பிறந்த அண்ணன். ஐ மீன் மை பிளட் பிரதர். எவ்வளவு நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது? அவர் இறந்து போன அரை மணி நேரத்தில் நாங்க போயிட்டேன். மிஸ்டர் சக்கரவர்த்தி, வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட செய்தி அவருடைய மகள் மஞ்சுவை தவிர 4 மணி நேரம் வேறு யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை என்று போலீஸ் ரிப்போர்ட் கூறுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த சமாச்சாரத்தை யாரு உங்கள்கிட்ட சொன்னா? எப்படி நீங்க அரை மணி நேரத்துக்குள்ள இங்க போனீங்க? எனக்கு போன் வந்துச்சு. யாருகிட்ட இருந்து? வீட்டு வேலைக்காரங்கிட்ட இருந்து. யுவர் ஆனர், வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட பிறகு 1.5 மணி நேரம் அங்கிருந்து எந்த டெலிபோனும் போகவில்லை என்று டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ரிப்போர்ட் கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் அங்கிருந்து எப்படி டெலிபோன் போயிருக்க முடியும்? அதற்கும் பதில் என்கிட்ட இருக்கு மிஸ்டர் சக்கரவர்த்தி. யுவர் ஆனர், இது வேதாசலத்தின் பிரேதத்தினுடைய போட்டோ. போலீஸ் லிஸ்ட் படி இந்த போட்டோவில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, ஒரே ஒரு கைகடிகாரத்தை தவிர. இந்த கடிகாரத்தினுடைய போட்டோவுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? யுவர் ஆனர், 2 கடிகாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. போட்டோவில் பாத்தீங்களே, அந்த கடிகாரம் தான் இதோ இது. யுவர் ஆனர், போட்டோவில் இருக்கிற அந்த கை கடிகாரத்தில் தேதியும் நேரமும் நல்லா தெரியுது. போஸ்ட்மார்டத்துக்கு ரிப்போர்ட்டின் படி கரெக்டா 9:30 மணிக்கு தான் கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த கை கடிகாரமும் 9:30 மணியை தான் காட்டுது. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், கொலை சரியா 9:30 மணிக்கு நடந்ததா டிஃபென்ஸ் லாயர் சொல்றாரு. கடிகாரத்திலையும் 9:30 மணி காட்டுறதா சொல்றாரு. அப்படின்னா கொலை நடந்தப்போ போலீஸும் கூடவே இருந்து போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்றாரா? நோ நோ, நான் அப்படி சொல்லுவேனா மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கொலை நடந்தது 9:30 மணிக்கு, ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு 11 மணிக்கு தான் போயிருக்காங்க. இந்த போட்டோக்கள் எல்லாம் 11 மணிக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு, ஆனா கடிகாரத்துல 9:30 மணியை காட்டுது. அதுக்கு காரணம் என்ன? கொலை நடக்கும் போது அந்த கடிகாரம் கீழே விழுந்திருக்கு, அந்த அதிர்ச்சியில கடிகாரம் நின்று இருக்கு. வக்கீல் சார் பேசுறது பாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா அவருடைய கட்ட நேரம் என் வாட்ச் கெட்டு போகல, நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஓட வச்சிருக்கீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. ஃபவுண்டன் பிளாசாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் வாட்ச் கம்பெனியில கொடுத்து ஓடாம இருந்த உங்க கை கடிகாரத்தை ஓட வச்சிருக்கீங்க. இதோ அத ரிப்பேர் செய்த பில்லுடைய டூப்ளிகேட் நீங்க ஒன்று செஞ்சிருக்கலாம். ஓடாம இருந்த வாட்ச ஓட வச்ச நீங்க உங்க அட்ரஸையும் மாத்தி கொடுத்திருக்கலாம், அதுல தப்பு பண்ணிடுறீங்களே. யுவர் ஆனர், மிஸ்டர் சக்கரவர்த்தி ரொம்ப அழகா திட்டம் போட்டு இந்த கொலையை செய்திருக்கார். ரொம்ப பிரில்லியண்டா ராஜாவை மாட்டி விட்டுருக்கார். நிம்மதியா வீட்டுக்கு போயிருக்கார். ஆனா எங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்தவர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா? கொலையாளிகள் தங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை விடாம போக மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் சக்கரவர்த்தி
வீட்டுக்கு போனதுன்னா கடிகாரத்தை காணமேனு பார்த்திருப்பாரு. பதறியும் இருப்பார், கடிகாரத்தை திருப்பி எடுக்கிறதுக்காக வேதாசலம் வீட்டுக்கு போயிருக்கார். ஆனா அங்கே போலீஸ் இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு முன்னாடியே போலீஸ் ரிப்போர்ட் எடுத்த எல்லா போட்டோவிரையும் எல்லா தடயமும் பதிவாயிடுச்சுங்கிறது பாவம் மிஸ்டர் சக்கரவர்த்திக்கு தெரியாம போயிடுச்சு. யுவரானர், நடந்ததையெல்லாம் பார்க்கும் போது இந்த கொலை சக்கரவர்த்தி தான் செய்தார் என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது. ஆமா, அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். இப்ப இன்னொரு கொலையை செய்ய போறேன். யாராவது என்னை பிடிக்க வந்தீங்க, சுட்டு பொசிக்கிடுவேன். Go back! Go back! I'm all right. I'm all right. Raja, நீ போக கூடாது, வெளியே போக கூடாது, ஓடாதே.
தம்பி, நான் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணி, என்ன நீ இதெல்லாம்? ராஜா, உன் நல்ல மனசு யாருக்குமே வராதுப்பா. படிச்சாட்டி போனாலும் நீ ஒரு மேதைதான். வாழ்க்கை.